ஒரு மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தாச்சு, செம்மையா இருக்கு மில்க் ஷேக். சும்மா பார்க்கும் போதே அப்படிதான் இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற மிக்க மகிழ்ச்சி. ஸோ சண்டே நீங்கள் மாப்பிள்ளை விளாண்டுருக்கோம், அதே மாப்பிள்ள மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு நம்மள ஷேக் போயிட்டு ஒரு மில்க் ஷேக் வேண்டு வந்து எப்படி செஞ்சுருக்கு, அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற எப்படி டேஸ்ட் இருக்குது அது பாருங்கள். என்ன கடன் வாங்க போகிறோம், என்ன வாங்க போகிறோம் தெரிலையா? ஸோ வீட்டிலேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நானும் ஹனும் அப்படியே கிளம்பினோம். ஹனும் முன்னாடி வண்டியில் உட்காந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தான். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிற ரோட்டினால ரோட்டில் டிராஃபிக்கே இல்லை, சுத்தமாக டிராஃபிக்கே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே போனோம். காரைக்குடியில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா ஜனப்பிரியா சூப்பர் மார்க்கெட் தான். சரி, அங்கே எல்லா வெரைட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற, ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அந்த நேராக அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எல்லா பிஸ்கெட்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்தோம். சரி ஓகே, நீ சண்டே ஸ்பெஷலால் அனுக்கு மில்க் ஷேக் போயிடலான்ட்டு 6 லிட்டர் பால் எடுத்துருக்கோம், டார்க் ஃபேண்டசி, குட் டே ஒன்று, ஓரியோ பிஸ்கெட்டு, போர்பன் வந்து, இன்னொன்று டார்க் ஃபேண்டசி. டார்க் ஃபேண்டசிலே சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று, சாப்போ சிப்ஸ் ஃப்ளேவர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ எல்லா அதுலேயும் ஃப்ளேவர், இது எப்படி ஃப்ளேவர்னா எல்லாத்துலேயும் எல்லா பிஸ்கட் பேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி எல்லா பிஸ்கட் பேக்கெட்டில் பிஸ்கெட்டையும் ஒன்றா ஒரே பவுலில் மில்கோட சேர்த்து அப்படியே எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணோம். நல்லா உடச்சி போட்டாச்சு, மிக்சியில் போட்டு நல்லா அப்படியே அரைச்சாச்சு. ஒரு ரெண்டு பீஸை மட்டும் அரைக்காமல் அப்படியே பவுலுக்குள்ளே போட்டு அந்த அரைச்ச பீஸை ஊற்றியாச்சு, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. மில்க் ஷேக்கு, மில்க் ஷேக்கு ஈஸியான வழி, உங்களுக்கு கிடைக்கிற எல்லா க்ரீம் பிஸ்கட்டையும் எடுத்துங்க, எடுத்து ஒரு 6 லிட்டர் பாலில் ஒரு 4 பேக்கெட்டை போட்டுங்க, போட்டுட்டு 2 ஸ்பூன் பூஸ்ட்டு போட்டு அப்படியே நல்லா அரைச்சிட்டே இருந்துச்சுங்க, நல்லா குளக்குளன்னு வந்துடும். மேலே அப்படியே ஸ்டைலுக்காக 2 பிஸ்கெட்டை மட்டும் உடைக்காமல் போட்டுருங்க, இருந்துச்சு அவ்வளோதான். பிஸ்கெட் மில்க் ஷேக் ரெடி, பசங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஐஸ் வேணால் ஐஸ் போட்டுக்கலாம், ஐஸ் வேணால் ஐஸ் இல்லாமல் சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குது. எப்படி என்ன இருக்கும், பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? இது ஒரு கோன் கேக் மாதிரியே இருக்குது. கோன் கேக் மாதிரியே இருக்கா? கோன் கேக் எப்படி இருக்கு பார்த்துருக்கேன், நீ பார்த்து குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. அந்த மில்க் ஷேக்கை குடிச்சு முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு டைம் ஸ்லாப் செட் பண்ணிவிட்டு நானும் ஹனும் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பித்தோம். சும்மா டைம் பாஸ் பண்ணதே தெரியல, நல்லா ஜாலியாக ரெண்டு பேர் விளாண்டுக்கிட்டு வந்தோம் ஈவினிங் டைமில். காய்ஸ், சண்டே ஈவினிங் ஒன்லியாக மாப்பிள்ளை கூட கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து பந்து விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நேரத்துக்குள்ளமாக கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது செம்ம ஜாலியாக இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாய். Bye.